நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் 50,000 100,000 அப்படின்னு சொல்லிட்டு பிக்கஸ்டாக மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெரி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு லோட்டுங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே வந்து பிக்கஸ்டாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரோ கேவைசியோ பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்போ நான் சொல்கிற ஒர்க்கை நீங்கள் பண்ணாவே பெரிய இன்கம் எடுக்கலாம். இது கேரண்டி எல்லாருக்குமே கிடைக்கும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இதில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்டு. லேட் பண்ணுங்க அப்படின்னா இது எண்ட் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ரொம்ப குயிக்காக எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இந்த பெரிய இன்கம்ல இந்த லோட்ல ஜாயின் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எனக்காக பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன பண்ணால் நம்முடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருக்கிறது தான். இப்படி ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருக்கிறதால எல்லா அப்டேட்டுமே நாங்கள் கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி போட்ட லூட்டினுடைய வித்ரா எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணி டைரெக்டாக டெலிகிராமில் தான் கொடுப்போம். மஸ்ட் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி ஏர்ன் பண்ணி உடனே வித்ரா எடுத்துக்கக்கூடிய ஆப் மற்றும் அதனுடைய பேமெண்ட் ஃபுருப்பை, அது மட்டும் இல்லாமல் ஏர்ட்ராப் கிரிப்டோ லூட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாமே நேரடியாக டெலிகிராமில் தான் கொடுப்போம். மஸ்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட்டிக்கல் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப்பில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மிகப்பெரிய இன்கம் வந்து கிடைக்கும். வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஏர்ட்ராப்புங்க. இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 1 ரூபா 1 பைசா கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வேணாம். 100% ஃப்ரீ தான். இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு பெரிய இன்கம் நீங்கள் மிஸ் பண்ணதாக தான் அர்த்தம். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்க முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருமே இந்த அளவுக்கு தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய இன்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அது என்னன்றதை வீடியோட இன்சைடில் பார்க்கலாம். இந்த ஏர்ட்ராப்பினுடைய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன ஆகுனா ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோரில் இந்த 3 dot line கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கிவி ப்ரௌசர் வந்துடுங்க. கிவி ப்ரௌசர் வந்து ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். 3 dot line கிளிக் பண்ணி ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்கே மெட்டாமாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கே ஷோ ஆகுது. உங்களுக்கும் இங்கே மெட்டாமாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுக்கு நீங்கள் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து முதல்ல மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிவிடுங்க. இதுபோல் உங்களுக்கு மெட்டாமாஸ்க் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி இந்த வெப்சைட்னுடைய லிங்க் காப்பி பண்ணுங்க இல்லையா, அந்த லிங்க்கை எடுத்து கிவி ப்ரௌசரில், சரியா, கிவி ப்ரௌசரில் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி இதுபோல் பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதுபோல் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஜாயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய வந்து ஷோ ஆகும். இதில் மெட்டாமாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு மெட்டாமாஸ்க் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வேலெட் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வாலெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கான வேலெட் வந்து இங்கே கனெக்ட் ஆகிடும். இந்த வேலெட் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, சரியா, வேலெட் கனெக்ட் பண்ணாவே ஓகே. இப்போ வேலெட் கனெக்ட் பண்ண பிறகு திரும்பவும் என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து எந்த வேலெட் கனெக்ட் பண்ணீங்களோ அதே வேலெட்டுக்கு நீங்கள் திரும்ப போங்க. திரும்ப போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்த உடனே அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெப்சைட் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுபோல் பேஜ் ஷோ ஆகி ஒரு ஃபியூ செகண்டில் நெக்ஸ்ட் இதுபோல் வந்துடும். இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆன் ட்விட்டர். ட்விட்டரை நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கனெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அத்தாரிட்ஸ் ஆப் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அந்த வெரிஃபை ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே க்ரீன் கலரில் வந்து டிக் ஆகும். டிக் ஆன பிறகு இங்கே மறுபடியும் கனெக்ட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் கனெக்ட் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் எங்கேயும் டிக் ஆகிடும், எங்கேயும் டிக் ஆகிடும். அடுத்த ஸ்டெப் வந்து ஃபாலோ ஆப்ஷன். இந்த ஃபாலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ட்விட்டர் பேஜுக்கு போய்ட்டு ஃபாலோன்றது கொடுங்க. கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். அடுத்த டாஸ்க் கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா டிஸ்கர்ட் டாஸ்க். ஓகே, டிஸ்கர்ட் டாஸ்க்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கனெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அத்தரைட் சாப் கேக்கும் கொடுத்துக்கோங்க. கொடுத்து பேக் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் டிக்கு இங்கே டிக் ஆகிடும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து ஜாயின் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அப்செட் இன்வைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுபோல் லோடிங் ஆகும். நீங்கள் வெப்சைட்டுக்கு பேக் வந்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன் மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதுபோல் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே மேலே பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பாயிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதுபோல் பேஜ் வந்து ஷோ ஆகும். உங்களுடைய பாயிண்ட் இங்கே டோட்டல் பாயிண்ட் 0 அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கும். இப்போ தான் நம்ம பாயிண்ட் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5,000 பாயிண்ட்ஸு,
ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ட்ரிக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டெய்லி செக்இன் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த செக்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோடனே பார்த்திங்க அப்படின்னா இங்கே டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷோ ஆகும். இந்த ஸ்டெப்பை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஸ்டெப்பை இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. சைன் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டாமாஸ்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. மெட்டாமாஸ்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சம் நெட்ஒர்க்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. நெட்ஒர்க் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா நெட்ஒர்க்குமே எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போதைக்கு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்ற டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு நெட்ஒர்க் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட் நெட் அப்படின்றதுக்கான நெட்ஒர்க்கை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன். பிஎன்பி ஸ்மார்ட் செயின் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இந்த செயின் லிஸ்ட் அப்படின்றத காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கிவி ப்ரௌசரில் நியூ டேப் ஓப்பன் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட் நெட் அப்படின்னு வேணும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூட் டெஸ்ட் நெட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ இந்த பிஎன்பின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பிஎன்பி ஸ்மார்ட் செயின் மெயின் நெட்லாம் வரும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் தான் நமக்கு டெஸ்ட் நெட் வந்து ஓப்பன் ஆகும். சரி, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து செயின் ஐடி இருக்கும். இங்கே ஆட் மெட்டாமாஸ்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் நெட்ஒர்க்கை ஆட் பண்ண உடனே இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, உங்களுக்கு வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட் நெட் அப்படின்றது ஷோ ஆக ஆரம்பிக்கும். சரியா, ஸ்க்ரோல் பண்ணணும். இங்கே பாருங்கள் பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட் நெட்ன்றது ஷோ ஆகும். ஷோ ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் காப்பி வந்து கொடுத்துருப்பாங்க, அட்ரெஸ்ஸை அந்த அட்ரெஸ்ஸை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பிஎன்பி செயின் டெஸ்ட் நெட் ஃபேசட் கிளைம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஸ்ட்ரைட்டாக ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட்டில் இந்த அட்ரெஸ்ஸை போட்டு பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.3 BNB வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலெட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஃபியூ செகண்டில் சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுபோல் ஒரு கேப்சா கேட்பாங்க. கேப்சா கம்ப்ளீட் பண்ணோடனே 0.3 BNB சென்ட் பண்ணிவிடுவாங்க. இதுபோல் சென்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுபோல் இந்த வெப்சைட் வந்துடுங்க. வந்துட்டு உடனே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம செக்இன் பண்ண போகிறோம். சரியா, டெய்லி செக்இன் வந்து பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செக்இன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டெபாசிட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதுபோல் பேஜில் இங்கே மேலே எத்தேரியம் செஃபோலியான்னு இருக்கும். இதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிஎன்பி செயின் தான் கிளிக் பண்ணியிருக்கோம். அந்த இடத்த ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதுபோல் வந்து பிஎன்பி டெஸ்ட் நெட், சரி அங்கே பார்த்தீங்க பிஎன்பி செயின் டெஸ்ட் நெட்ங்கிறத வச்சுடுங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது கீழே ஷோ ஆக ஆரம்பிக்கும். சரி, நீங்கள் கிளைம் பண்ணிவிட்ட பிறகு வந்தீங்கன்னா தான் ஷோ ஆகும். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெபாசிட் வந்து பண்ண போகிறோம். ஃப்ரீ தான் எல்லாமே, டெஸ்ட் நெட் டோக்கன் தான், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. என்ன பண்ணுறீங்க, இங்கே மேலே வந்து 0.001 தான் கொடுக்கணும்னு கிடையாது, அதிகமாகவே கொடுக்கலாம். நான் உங்களுக்காக இங்கே 0.1 அப்படின்றதே கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிறகு இங்கே டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவுடனே கீழே பாருங்கள் மெட்டாமாஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்து ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்னு வந்துடும். அதுக்கு பிறகு வெப்சைட் வாங்க. வெப்சைட் வந்த உடனே இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் மேலே பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் சக்ஸஸ்னு வந்துடும். சரி, நம்ம டெபாசிட் பண்ணி ஆச்சு, மெட்டாமாஸ்க்கில் போய்ட்டு ஓகே கொடுத்தோடனே பண்ணி ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் வந்து எங்கள் செக்இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்போ கன்ஃபார்ம் ஆப்ஷன் கேட்கும். முன்னாடி டெபாசிட் ஆப்ஷன் கேட்டுச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு வரும். அப்படின்னா நமக்கு மெட்டாமாஸ்க்கு இதே போல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு செயின் நெட் வந்து ஆட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, இங்கே அப்ரூவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிமிசம் சரியா அப்படின்ற செஃபோலியா நெட் செயின் நெட் ஆட் ஆகிடும். ஆட் ஆன உடனே இங்கே சிக்னேச்சர் ஆப்ஷன் கேட்கும். சிக்னேச்சர் கொடுத்து சைன் இன் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்துட்டு உடனே மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெப்சைட் வாங்க. வெப்சைட் வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் ஓகே ஆகிடும். நீங்கள் இதை இன்ட்டு கொடுத்துருங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே செக்இன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரியா, ஓகே, நம்ம இப்போது டெய்லி செக்இனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த டாஸ்க், இப்போ நம்ம என்ன டாஸ்க் முடித்தோம், இதை டாஸ்க்கை முடிச்சிட்டோம். நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு பாருங்கள், இருங்க, இங்கே 350 பாயிண்ட்ஸ் எப்படி ஆட் ஆயிடுச்சு நான் சொல்கிறேன், இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இங்கே டெய்லி செக்இனுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குமோ அது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 USDG டூ ரிசீவ் 200 டோக்கன்ஸ் வந்து கிடைக்குன்றத சொல்லியிருக்காங்க. இது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ண பிறகு இங்கே 0.1 சரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0.01 மட்டும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா 5 USDG கொடுத்துருக்காம ஒன்று இருந்தாவே போதும், 5 இருக்குன்னு கிடையாது, இன்னும் கூட நீங்கள் கம்மியாக கொடுக்கலாம். சரி ஒன்று கொடுத்தாவே 200 பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா அவன் சொல்லிட்டான். சரியா, நான் வந்து 0.01 கொடுக்குறேன், அதுக்கே வந்து 5 டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ண உடனே இது போல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்கில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். அந்த நோட்டிஃபிகேஷன் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 200 பாயிண்ட்ஸு ப்ளஸ் இதுக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் சரியா, மொத்தம் வந்து 350 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். நம்ம டெய்லி 5000 பாயிண்ட்ஸ் இதில் தான் ஏர்ன் பண்ண போகிறோம். இது எப்படின்றது இப்போ தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். டெய்லி உங்களுக்கு செக்கின் 150 பாயிண்ட்ஸுங்கிறது கிடச்சிடும், இது 200 பாயிண்ட்ஸுங்கிறது கிடச்சிடும். இப்போ 5000 பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். சரி, அது எப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்யணும், சரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துடலாம். ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மொத்தம் 100 டிரான்சாக்ஷன், 100 டைம் நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா, 100 × 50 = 5000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்போது ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் டோக்கன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக முடியுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் வேலட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதன் மூலம் தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 50 பாயிண்ட்டு, மொத்தம் 100 டிரான்சாக்ஷன். ஓகே, இப்போ நம்ம வேலட் ஓப்பன் வேலட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எல்லோரும் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வெப்சைட் அடிக்கடி வெளியே வந்துச்சு அப்படின்னா இங்கே ஜாயின் ஓ அப்படின்றத கிளிக் பண்ணி மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இது போல் வேலட் வந்து ஒன்று ஷோ ஆகுங்க. சரி, இந்த வேலட் ஷோ ஆகும், இந்த பேலன்ஸ் வந்து 0 அப்படின்னு தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஃபேசட்டை கிளைம் பண்ணி அமௌண்ட்டை இங்கே கொண்டு வர போகிறோம். யூனிவர்சல் அக்கௌண்ட்டுன்னு இங்கே ஷோ ஆகும். நீங்கள் பேக் போகணும் அப்படின்னா கீழே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன யூரோ மார்க் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன் ஸ்டெப் பேக் போயிடும். மறுபடியும் இங்கே ஓப்பன் வேலட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கிட்ட வந்து செஃபோலியா எத்தீரியம், சரியா, ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ மெட்டாமாஸ்க் போகிறேன், மெட்டாமாஸ்க்கில் தான் இங்கே கொண்டு வரணும். ஓகேவா, இப்போ நான் வந்து மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போது என்ன நெட்ஒர்க்கில் இருக்கோ அந்த நெட்ஒர்க்கு தான் அங்கே ஷோ ஆகும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எந்த நெட்ஒர்க்கில் இருக்குது, இப்போ வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நெட்ஒர்க்கில் இருக்குது. இந்த நெட்ஒர்க்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.288 வந்து நான் கிளைம் பண்ணி வச்சுருந்தேன். நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் கிளைம் பண்ணுறது எப்படின்னு கிளைம் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இப்போ இங்கே கொண்டு போகிறேன். சரி, எங்கே கொண்டு போகிறேன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நான் 0 இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறது கொண்டு வர போகிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க மேலே, இந்த அட்ரஸை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸை நம்ம காப்பி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, காப்பி ஆகிடுச்சு. இப்போ மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துலேருந்து சென்ட் பண்ணலாம். ஓகே, சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு 0.1 சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கே நிறைய கொடுப்பாங்க. 0.1 சென்ட் பண்ணி நெக்ஸ்ட்ன்றது கொடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா 0.1 வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட்நெட் டோக்கன் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த வேலெட்டுக்கு வந்து சென்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு, நம்ம அந்த வெப்சைட் போகலாம். இப்போ இந்த 0 இருக்கிறத இப்போ பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணலாம். இல்லை பேக் போயிட்டு வரலாமா, ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு மறுபடியும் ஓப்பன் வேலட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா $56 அளவுக்கு 0.1 பிஎன்பி இங்கே வந்துடுச்சு. இப்போது நான் ஜூம் பண்ணி நல்லா பார்த்துக்குங்க, இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள், இங்கே மேலே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கான் இல்லையா. இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எவ்வளோ நெட்ஒர்க் பாருங்களேன். சரியா, எத்தீரியம் செஃபோலியா மொத்தமே டெஸ்ட்நெட் தான். எத்தீரியம் செஃபோலியா பிஎன்பிச்சு, அப்புறம் வந்து பாலிகான், அப்புறம் வந்து அவலான்ச் ஆர்பிட்டம் ஆர்பிசம், அப்புறம் பேஸ் செஃபோலியா, அப்புறம் வந்து பிளாஸ்ட் செஃபோலியா, அடுத்து வந்து லைன். அது இதுபோல் வந்து எல்லா செஃபோலியா டெஸ்ட்நெட்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கிளைம் பண்ணிக்க போகிறோம். கிளைம் பண்ணி ஒரு 100 டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 100 டிரான்சாக்ஷன். அவ்வளோதான், இதுதான் டீட்டெயில்ஸ். ஓகேவா, இப்போ எப்படி டிரான்சாக்ஷனை நம்ம பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட்டை ஆட் பண்ணிட்டோம். சரியா, அமௌண்ட்டை ஆட் பண்ண பிறகு இப்போ டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். மொத்தம் இதில் ஒரு 50 டிரான்சாக்ஷன் பண்ணலாம், இன்னொரு நெட்ஒர்க்கில் ஒரு 50 டிரான்சாக்ஷன் பண்ணலாம். முதல்ல இதில் வந்து எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படின்றத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே அமௌண்ட்டை ஆட் பண்ணிட்டோம், நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஸ்டெப்பும் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். என்ன அப்படின்னா ஒரு ஸ்டெப் பேக் வாங்க, இங்கே ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். சரியா, பேக் வந்தீங்க அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலெட்டை கனெக்ட் பண்ணியிருப்போம். அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மேலே வேலெட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்கள். சரியா, அதாவது அவைலபிள் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, இது இருந்தால் தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும்.
நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லை, இங்கே டெபாசிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இது போல் பேஜ் வந்து ஷோ ஆகும். இந்த பேஜில் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பிஎன்பி செஃபோலியா டெஸ்ட்நெட் இல்லையா, பிஎன்பி செயின் டெஸ்ட்நெட் அப்படின்னு வச்சால் தான் உங்களுடைய பேலன்ஸ் இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது, 0.18 இருக்குது. நான் 0.05 கொடுக்குறேன். கொடுத்தனா இதுக்கு எவ்வளோ டோக்கன் கிடைக்குதுன்னா 29 USDG வந்து கிடைக்குது. இதை என்ன பண்ணுறோம், நான் இப்போது எங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் ஆட் பண்ண போகிறேன். சரியா, ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். இங்கே கிளிக் பண்ண உடனே என்னுடைய மெட்டாமாஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், பாருங்கள் வந்திருக்கா. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள், நான் டைரெக்டாக போய்க்கிறேன். கிளிக் பண்ணி கான்டாக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எங்கே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. நம்ம பேக் போயிட்டு எங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய பேலன்ஸு 110 சில்லர் இருந்துச்சு, இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கும், பாருங்கள் 192 ஆட் ஆகிடுச்சு. சரி, இப்போ 29 டோக்கன்ஸ் வந்து நான் இப்போ ஆட் பண்ணலையா. இதே மாதிரி நீங்கள் முதல் ஸ்டெப்பில் இந்த கேஸ் பீஸ்க்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இப்போது ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இங்கே ஓப்பன் வேலெட் வந்து கொடுக்குறேன். இப்போ நமக்கு பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட்நெட் ஆப்ஷன் வந்து இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேங்க, டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நான் டெலிகிராமில் கொடுக்குற அட்ரஸை காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த வெப்சைட் வந்து இங்கே சென்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த 2 அட்ரஸை அதை போட்டுருங்க. போட்டுட்டு $1 அளவில் இங்கே அமௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணணும். 0.00 இன்னொரு 0 போட்டு 5-4 போடலாம், 2-0 போட்டு 2 போடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே பேலன்ஸ் எவ்வளோன்னு ஷோ ஆகுது, 1.16 USDT ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே சென்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதே பேஜில் நீங்கள் வெயிட் பண்ணணும். நான் வந்து கேஸ் பீஸ் ஏன் ஆட் பண்ண சொன்னு இப்போ ஷோ ஆகுதா, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி தான் இப்போ டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க. அதுக்கு தான் முன்கூட்டியே கேஸ் பீஸை ஆட் பண்ணிவிடுங்க. என்ன இதுதான் அது, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே சென்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3 dot line இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டாமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். மெட்டாமாஸ்க்கு போயிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஓகே, சிக்னேச்சர் ஆப்ஷன் இருக்கும், சைன்இன் கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு மறுபடியும் இந்த வெப்சைட் வந்துடுங்க. வெப்சைட் வந்தீங்கன்னா இது கொஞ்ச நேரத்தில் ரீடைரக்டர் ஆகி வெப்சைட்டுக்கு வந்து போயிடும். வெப்சைட் போனோடனே உங்களுடைய டிரான்சாக்ஷன் செக் பண்ண இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்னால் க்ரீன் கலரில் சக்ஸஸ் ஆகும், இல்லை அப்படின்னா இங்கே பெண்டிங்கில் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே இது சக்ஸஸ் ஆனவுடனே நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஓகே, என்னுடைய பாயிண்ட்ஸ் 550 இருந்தது, இப்போ எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து 600 ஆகிடுச்சு. சரியா, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 50 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு 100 டிரான்சாக்ஷன் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 5000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 50னா 100 டிரான்சாக்ஷனுக்கு 5000 பாயிண்ட்ஸு, மந்த்லி வந்து நமக்கு 1.5 lakh பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதனால் பெரிய இன்கம் எடுக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. சரியா, ஓகே, நான் இப்போ என்ன உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயின் டெஸ்ட்நெட் வச்சு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணி காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி இதில் ஒரு 50 டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. இதில் நிறைய நெட்ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய நெட்ஒர்க் வந்து ஷோ ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நெட்ஒர்க்கே போதும். ஒன்று வந்து எத்தீரியம் செஃபோலியா பிஎன்பி டெஸ்ட்நெட். இது எல்லாமே வந்து வேணும்னா நான் வீடியோனுடைய எண்டில் டீட்டெயில் சொல்லிடுறேன். நான் இப்போதைக்கு இது ரெண்டு இடத்துல தான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இது ஒன்று பண்ணிவிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த எத்தீரியம் செஃபோலாவில் ஒரு 50 டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது அப்படியே இருக்கட்டும் இந்த பேஜு. நீங்கள் மெட்டாமாஸ்க் போங்க. மெட்டாமாஸ்க் போயிட்டு இங்கே சைடில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணணும். நெட்ஒர்க் ஓப்பன் பண்ணோடனே செஃபோலியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், அந்த செஃபோலி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது போல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் உங்களுடைய பேலன்ஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்ரெஸை காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக குரோம் பேஜுக்கு போங்க. போயிட்டு ETH Sepholia Facet Free சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இது போல் ஆப்ஷன்லாம் வரும். இதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து பை பண்ணலாம் கிளி ஃப்ரீயாக, பட் சரியாக ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. இதை யூஸ் பண்ணலாம், கூகுள் க்ளவுடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டோடனே உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய வேலெட்டை வந்து கிளைம் பண்ணிவிடுங்க. புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களுடைய வேலெட்டை வந்து ஆட் பண்ண சொல்லும். கொடுத்துட்டு 0.05 Sepholia ETH நீங்கள் இதன் மூலம் கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் கொடுத்தோடனே உங்களுடைய வேலெட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. இன்னும் மேலும் நீங்கள் கிளைம் பண்ணணுன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. Sepholia ஃபேசட்டை கிளைம் பண்ணுறது, இதில் போயிட்டு நீங்கள் அதிகமான Sepholiaவை கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் கிளைம் பண்ணிட்டோடனே உங்களுக்கு இங்கே பேலன்ஸ் ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஷோ ஆன பிறகு நீங்கள் மறுபடியும் இதுக்கு போங்க. நான் இப்போ வந்து எத்தீரியம் ஆல்ரெடி நான் வந்து $39 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, உங்கள் பேலன்ஸ் ஜீரோன்னு காட்டுதுன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து Sepholia ஆப்ஷன் போயிட்டு சென் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். இந்த அட்ரெஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே 0.01 ஓகேவா, 0.01 வந்து நெக்ஸ்ட்ன்றது கொடுத்து நான் சென்ட் பண்ண போகிறேன். எங்கேருந்து போது மெட்டாமாஸ்கில் இருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட்டுக்கு கொண்டு போகிறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் ஃபியூ செகண்ட். ஓகே, இங்கே சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே $70 ஆட் ஆகிடுச்சு. நம்ம முன்னாடி வந்து ஒரு 30 சில்லற இருந்துச்சு, இப்போ $70 ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதில் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது கிளிக் பண்ணிவிட்டு நம்முடைய பேலன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன பேலன்ஸ், கேஸ் பீஸுக்கு இந்த வேலெட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேஸ் பீஸ்க்கான பேலன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இங்கே டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக எத்தீரியம் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே 0.01 போட்டுக்கலாம், இல்லை அதிகமாக கூட போட்டுக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிறது கேட்ட மாதிரி போட்டுக்கோங்க. 0.01 வந்து 30 வந்து ஆட் ஆகுது. நான் 0.1 கொடுக்குறேன். ஓகே, 0.1 307 நிறைய ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம், இப்போ வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அந்த பேஜில் போய்ட்டு சைன்இன் கொடுத்துக்கலாம். நான் டைரெக்டாக போகிறேன், கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். டோக்கன் இப்போ அதாவது கேஸ் பீஸுக்கான டோக்கன் ஆட் பண்ணிடுறோம். ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. நம்ம மறுபடியும் அந்த வெப்சைட் போகலாம். வெப்சைட் போனோடனே பேலன்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே அதிகமான நம்முடைய பேலன்ஸும் ஷோ ஆக ஆகிடுச்சு, 499 ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே மேலே செகண்ட் ஆப்ஷன் பாயிண்ட்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சென்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு நான் டெலிகிராமில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், இந்த அட்ரெஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் போகிறேன், இங்கே 0.004 போட்டிருக்கேன். $1.23 வருது, இல்லை அப்படின்னா கூட நீங்கள் 3.5 போடலாம். இது போல் போட்டிங்கன்னா கரெக்டாக $1 வருது பாருங்கள், 1.007 வருது. போட்டு சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம கேஸ் பீஸ் ஆப்ஷனுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் பாருங்கள். ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்ம மெட்டாமாஸ்கில் போய்ட்டு எங்கே சிக்னேச்சர் கொடுத்து சைன்இன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்ட உடனே இங்கே சாரி இந்த பேஜு, ஓகே இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகி என்ன வெப்சைட் போகும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், வெப்சைட்டில் ட்ரான்சாக்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரான்சாக்ஷன் வெயிட் பண்ணுங்கள் ஃபியூ செகண்ட். ஓகே, கொஞ்சம் நேரம் பெண்டிங்கில் இருக்குது. சக்ஸஸ் ஆனோடனே இதுக்கான 50 பாயிண்ட்ஸ் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிடும். நான் இப்போ பேக் வரேன். ஓகே, என்னுடைய பாயிண்ட்ஸ் வந்து சாரி 600 இருந்துச்சு, இப்போ 650 ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். டோட்டல் பாயிண்ட்ஸு இங்கே வந்து 350 ஆட் ஆகிடுச்சு. இதே மாதிரியே தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டெய்லி ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க. மொத்தம் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் 100 ட்ரான்சாக்ஷன் பண்ணால் தான் 5000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ப்ரோ என்னால் 100 பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக கிடைக்கும், இன்கமும் கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி பலன் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு நல்ல இன்கம் எடுத்துக்க முடியும். இப்போது இந்த நெட்ஒர்க்கில் உங்களுக்கு 2 மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். மற்ற மெத்தட்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை இந்த 2 மெத்தட் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் ட்ரை பண்ணுறது தந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னென்ன நெட்ஒர்க் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெண்டு செயினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபேசட் கிளைம் பண்ணணும் அண்டு செயின் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து செயின் ஆட் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக் இருக்கும். இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செயின் ஆட் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்கில், அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஃபேசட்டை கிளைம் பண்ணணும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், நான் மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன்.
இங்கே செயின் லிஸ்ட் சிஹெச்ஏஇன் எல்லை இங்கே செயின் லிஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது போல் பேஜ் உங்களுக்கு வந்துடும். சரியா, செயின் லிஸ்ட் ஓஆர்ஜி அப்படின்னு போட்டிங்கன்னா இது போல் வந்துடும். இங்கே வந்து சர்ச் ஆப்ஷனில் அந்த நெட்ஒர்க்கை நீங்கள் சர்ச் பண்ணலாம். இங்கே நெட்ஒர்க் இருக்கு இல்லையா, என்ன நெட்ஒர்க் கொடுத்துருக்கானோ அந்த நெட்ஒர்க்கை சர்ச் பண்ணலாம். சரியா, இப்போ ஆர்பிடம் செஃபோலியானா ஆர்பிடம் செஃபோலியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான டெஸ்ட் நெட் வந்து ஓப்பன் ஆகும். சரியா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆர்பிடம் செஃபோலியா. இங்கே இங்கே ஆர்பிடம்னு போட்டு இங்கே பக்கத்தில் ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு டெஸ்ட் நெட் வந்து ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆர்பிடமில் ஆர்பிடம் செஃபோலியா அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். இங்கே இருக்கு பாருங்கள், ஆர்பிடம் செஃபோலியான்னு சொல்லிட்டு. சரியா, இதில் ஆட் மெட்டாமாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்கில் இது ஆட் ஆகிடும். சரியா, ஆட் ஆன பிறகு உங்களுடைய மெட்டாமாஸ் நெட்ஒர்க் பேஜில் ஆர்பிடம் செஃபோலியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்த. சரியா, இது போல் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்கு பிறகு இந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆர்பிடம் செஃபோலியோக்கான ஃபேஸ்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே ஆர்பிடம் செஃபோலியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்கே சர்ச் பண்ணுறேன், நிறைய வெப்சைட் வருது. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் டெலகிராமில் வந்து ஃபேசட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எந்தெந்த ஃபேசட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேசட் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்கும். பிஎன்பி ஃபேசட், பிளாஸ்ட் எத்தீரியம் ஃபேசட், B2 BTC ஃபேசட்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் அந்த மெட்டாமாஸ்கில் நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்கிற அமௌண்ட்டை இங்கே கொண்டு வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஓகேவா, உங்களுக்கு டெய்லி ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே டெய்லி செக்இன் பண்ணணும் அண்டு டெபாசிட் பண்ணியாச்சு. நம்ம நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பேலன்ஸ் ஆட் ஆகும், ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அடுத்து இதுதான் மெயின், நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய இன்கம் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம 100 டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய அட்ரஸ் வந்து வேணும் இல்லையா. என்னுடைய மெயின் அட்ரஸ் வந்து டெலகிராமில் நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இதுக்கு எல்லாருமே சென்ட் பண்ணால் எப்படி? அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரீ டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லேப் வந்து குரூப்பாக பண்ணோம். சரியா, அதே மாதிரி தான் இந்த அட்ரஸ் மொத்தத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதில் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க போகிறீங்க. இந்த குரூப் லிங்க்கு நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த குரூப்பில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி எல்லாருமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நீங்கள் பயனடையலாம். இந்த குரூப்பில் உங்கள் யூடியூப் சேனல் இருந்த சேனல் லிங்க்கோ அல்லது வேறு வெப்சைட் ஆப் லிங்க் எதுவுமே இதில் ஷேர் பண்ணக்கூடாது. ஒன்லி நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய அட்ரஸ்ஸு, இதனுடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும்தான். மற்றது எதனா ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை பிளாக் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவேன். இந்த குரூப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வெப்சைட் பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸு, இந்த பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி எப்படி வித்ரா எடுக்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது தந்தால் எங்கள் ரெஃபர் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 100 பாயிண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் டீட்டெயில்ஸு. இதை ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், பெரிய இன்கம் வந்து கொடுக்கும். யாருமே கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் 100 டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க.